அதான் எப்படின்னா நான் சொல்ல போறது என்னன்னா, இது வந்து ஒரு நாதியற்ற சமுதாயம் தான் இந்த தமிழ் சமுதாயம். ஏன்னா இது வந்து அனாதை, இந்த நிச்சயங்கள் தான், இவங்க தான் வந்து மானங்காத்த தமிழர்கள். இவனோ என்ன ஒருத்த பைத்தியக்காரத்தனமா இதுல உட்காந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே தூத்துக்குடி அழிய போகுது, நிறைய கம்பெனிகளால தூத்துக்குடி வந்து அழிய போகுது. அன்னைக்கு எல்லாரும் எப்படின்னா அந்த ஊரை விட்டு ஓட போறியே ரைட் ஆயிட்டு. இன்னைக்கு ஒரு நமது இளைஞர்கள் வந்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நமது மீனவனை ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான், நம்ம வந்து அதற்கு கண்டனம் தெரிவிச்சு தூத்துக்குடி ஊர்ல, ஏன்னா தூத்துக்குடியில மீனவர்கள் அதிகம், நம்ம சகோதரர்கள். அப்ப நம்ம அதற்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வேகம், மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்ன செய்யலாம், இந்த இலங்கை அரசை கண்டிச்சு நம்ம பேசணுமே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துச்சு. அதை இந்த இளைஞர்கள் நிறைவேற்றி வச்சாங்க. இதுக்கு முன்னாடி நமது அருமை தம்பி ஒருத்தர் பேசினாப்ல, அம்மா மீச கூட முளைக்கல, நல்லா படிச்சிருப்பாரு நினைக்கேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க என்னத்தை கத்துனாலும் சரி, நீங்க டீசெண்டா நம்ம தமிழ கிட்ட நீங்க என்னத்தை பேசினாலும் அவன் வந்து அதை மண்டல ஏத்தவே வேண்டாம். புரியுது உங்களுக்கு? அதாவது எப்படின்னா ஒன்னே ஒண்ண மட்டும் நினைச்சு பார்க்க மாட்டேங்க. தமிழ்நாட்டுல வந்து டெரஸ்ட், பாகிஸ்தானை சேர்ந்த டெரஸ்ட் குண்டு வைக்க மாட்டேங்க. அது எதுக்கு தெரியுமா? ஏன்னா தமிழை செத்தாம்னா மத்திய அரசுக்கு கோபம் வராது. தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல சாவு நடந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு இந்திய அரசாங்கத்தில் விட எதை அப்படின்னா கர்நாடகாரனுக்கோ பாம்பேக்காரனுக்கோ ஆந்திராக்காரனுக்கோ கோபமே வராது. ஆனா அவன் செத்தோம்னா நமக்கு கோபம் வரும். இந்தியாவில் ஒருத்தனை கொண்டுட்டான அப்படின்னு சொல்லி நம்ம எப்படின்னா அந்த ஊடல பாம்பேல பார்த்துருப்பிய 200 பேரை கொண்டுட்டான்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். ஆனா நம்ம மீனவன் 500 பேரை ஒரு குட்டி நாடு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நினைக்க மாட்டேங்கணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் பூரா வேறும் ஒரு தம்பி உண்ணாவிரதம்னா, இலங்கை அழிஞ்சுக்கிட்டு இருக்கல, இலங்கையில குண்டு வீசிக்கிட்டு இருக்கல, உண்ணாவிரதம். மக்களே, போர் நின்று விட்டது.